ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் கோவளம்ல இருக்கு. இந்த கோவளம் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை ஈசிஆரில் இருக்கு. அந்த லொக்கேஷன் சர்ச்சோட லொக்கேஷனும் ட்ராவல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போக போகிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையான கோயில், கிட்ட 300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இடது பக்கத்தில் பழைய கோயிலும் வலது பக்கத்தில் புதுக்கோயிலும் நீங்கள் பார்க்குறீங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி 1750 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவளம் சொல்கிற இடத்துல இந்து ஓம் இஸ்லாமியர் சகோதரர்கள் சகோதரிகள் தான் இருந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கிறிஸ்தவ சமூகத்தில் மக்கள் யாருமே இருந்ததில்லை. அப்போ இருந்த டைமில் ரெவலன் ஃபாதர் கார்மெலிட்டா மயிலப்பூர் மெட்ராஸ் ஆர்ச் பிஷப்பில் இருந்த பங்குலேருந்து இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு கோயில் ஒன்று கட்டுறார். அந்த கோயில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டைமில் அவர் இயற்கை வரலையா அவர் இறந்துடுறார். அவர் இறந்து 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் அப்படியே கட்டாமல் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேஜாகவே இருக்குது ஃபவுண்டேஷன் லெவல்லையே. இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்தில் அப்போ இருந்த சென்னை மெட்ராஸில் சாந்தோம் இடத்துல சர் ஜான் டி மோண்டி ஒருத்தர் வாழ்கிறார். அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஒரு ட்ரேடர், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி வாழ்க்கை ஓட்டுறார். அவருக்கு மனைவி பேர் மேரி, பையன் பேர் வந்து கிறிஸ்டோபர். இவர் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறதுனால அவர் வந்து அவருக்கு சொந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றார், யூரோப்புக்கு போயிட்டு வருவார். தான் பையனை வந்து வெக்கேஷன் அனுப்பிச்சு விடுவார். அந்த மாதிரி அவர் லைஃப் போயிட்டு இருந்தது. இந்த டைமில் ஒரு வாட்டி தன் பையன் கிறிஸ்டோபர் உங்கள் பாட்டியை தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான், உங்கள் ஜெர்மனிக்கு. அப்படி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க டிமோண்டியோட மனைவி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க, மென்டலி இன்ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. தான் பையனை தொலைச்சதுனால இறந்ததுனால அவங்க வந்து ஒரு நாள் அழுது அழுது அவங்க ரொம்ப டீப் டிப்ரெஸ் ஸ்டேட் ஆகிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் சென்னை சாந்தோமில் இருந்தவங்க வந்து அப்படி நடந்து போய் கோவளத்து வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ இருந்து கோவளத்துக்கு இன்னொரு பேர் வந்து கோலாங்னு சொல்கிறாங்க. ஊர் என்ன பண்ணுறாரு, சார் ஜான் டி மோண்டி அவர் தான் மனைவியை காணுமேன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறார். சுற்றி சாந்தோமில் மற்ற இடத்துலலாம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது கிடைக்கல. அப்புறம் கடைசியில் கடலோரத்தில் தேடி பார்க்கும்போது அவங்க இந்த கோவளத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அந்த மனைவியை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு மதர் மேரி வந்து சாட்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உன் மனைவி வந்து திருப்பியும் பழையபடியாக வந்துடுவா என்னை நம்பு, ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். இந்த கோலத்தில் ஒரு சின்ன சர்ச் கட்டினாங்க, அந்த சர்ச் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது, அந்த சர்ச் நீ கட்டி முடி, உன் மனைவி வந்து சரியாயிடுவான்னு சொல்லி. ஸோ ஜான் டிமோண்டி என்ன பண்ணுறார், அந்த நம்பிக்கையில் கோயில் கட்டுறார். 1808 கட்டி முடிக்கிறார். 1808 கட்டி முடித்தோன்னே அந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தன் மனைவி சரியாயிடுறாங்க, மென்டலி ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. தன் பிஸ்னஸ் ரொம்ப அடிபட்டது, இந்த அந்த டைமில் அடிபட்டு இருந்ததுனால திருப்பி அவர் வாழ்க்கையில் முன்னேறார், நல்ல பணக்காரர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோவளத்துலேயும் சாந்தோம்லேயும் டிடிகே ரோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்துல நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். அதெல்லாம் என்ன பண்ணார்னா இடத்துக்கு முன்னாடி அவர் உயில் எழுதினார், அவரோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கோயில். சார் டிமோண்டி இந்த சர்ச் கட்டினதில்ல, அப்போது மதர் மேரி அவர் சாட்சி கொடுத்ததுனால இந்த சர்ச் பேர் அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் சொல்லி பேர் இருக்கிறார். முன்னாடி சொன்னது போல் இந்த இடம் இந்துஸும் இஸ்லாமியரும் சம்ப சகோதரர்கள் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் ஆவாக கிறிஸ்தவர்கள் பிறக்கிறாங்க இந்த இடத்துல. அப்புறம் தான் இந்த புது சர்ச் கட்டுறாங்க, நீங்கள் இதை பார்க்குறீங்களே இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. இதுதான் ஒரு சின்ன வரலாறு இந்த கோயிலோட சிறப்புக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் எந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். தேங்க்யூ.